அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேயர்களுக்கு, நம்முடைய இயற்கை சுகாலயம் சேரடி பாபா சோதர நிலையத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் செவ்வாய் தோஷமும் அதனுடைய பரிகாரம் அல்லது தீர்வுகள் அப்படிங்கிற தலைப்பில் நிறைய பார்த்துட்டு வரோம். செவ்வாய் தோஷத்துக்கு விதிவிலக்கு என்ன அப்படின்னு முத பார்த்து மேசலக்கணத்தை முடித்து இந்த பதிவில் நாம் ரிஷபலக்கணத்தை பார்க்குறோம். ரிஷபலக்கணக்காரர்களுக்கு குரு சேர்ந்திருந்தால் செவ்வாயோடு, அல்லது குரு 5, 7, 9 பார்வை இருந்தால் அவை விதிவிலக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த கட்டத்தை பாருங்கள். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா, ரிஷபலக்கணம் 2 செவ்வாயும் குரு, குருமங்கல யோகம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த குரு என்னெல்லாம் செய்கிறாரு, இங்கே துலாமல் இருந்து கொண்டு தனது 9 பார்வையாக செவ்வாய் பார்க்கிறார். இவர் தனுசில் இங்கே குரு இருந்தால் 7 பார்வையாக செவ்வாய் பார்க்கிறார். கும்பத்தில் குரு இருந்தால் 5 பார்வையாக பார்க்குறார். அப்போ செவ்வாய் குரு ஒரு சேர்க்கை, 5, 7, 9 குரு எங்கேயாவது இருந்தால் இப்படி ஒரு அமைப்பு இருக்குமானால் இது செவ்வாய் தோஷத்துக்கு விதிவிலக்கு. அடுத்து இதில் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா இதே ரிஷபலக்கணம் 1, 2, 3, 4 செவ்வாயும் குரு, குருமங்கல யோகம், இது ஒரு விதிவிலக்கு. அடுத்து தனுசில் இருக்கும் குரு 9 பார்வையாக செவ்வாயை பார்க்கார். கும்பத்தில் இருக்கும் குரு 7 பார்வையாக செவ்வாயை பார்க்கார். மேசத்தில் இருக்கும் குரு 5 பார்வையாக செவ்வாய் பார்க்கார். அப்போ இந்த 5, 7, 9 பார்வையாலும் செவ்வாயினுடைய குரு சேர்க்கையாலும் இது செவ்வாய் தோஷத்துக்கு விதிவிலக்காகிறது. இதில் பாருங்கள், ரிஷபலக்கணம் செவ்வாயின் குரு தனுசில், இது ஒரு விதிவிலக்கு. அடுத்து குரு மிதுனத்தில் இருந்து 9 பார்வையாக செவ்வாயை பார்க்கார். சிம்மத்திலிருந்து 5 பார்வையாக பார்க்கார். மேசத்திலிருந்து 9 பார்வையாக பார்க்குறாரு. இங்கே இருந்து 7 பார்வை பார்க்காரு. இது 5 பார்வை. ஸோ 5, 7, 9 பார்வை குரு செவ்வாய் சேர்க்கை. எனவே இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, ரிஷபலக்கணத்துக்கு 3 அமைப்பு கொடுத்துருக்கிறேன். இந்த 3 அமைப்பிலும் செவ்வாய் குருவோட சேர்க்கை, குருவின் 5, 7, 9 பார்வை, இவைகளெல்லாம் செவ்வாய் தோஷத்திலிருந்து விதிவிலக்காக கொடுக்கின்றன, காட்டுகின்றன. மறக்காமல் ஆனந்த வாழ்வு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.